ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராஸ் ஹோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் ரைஸ் பால் ரெசிபி. ஸோ இதை நம்ம வந்து 2 மெத்தட்ஸில் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 1/2 kg மட்டன் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி குட்டியாக குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே அப்படியே வந்து 2 பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 3 தக்காளியும் போட்டு இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 25 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு எண்ணெய். மசாலா ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கிராம்புத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எடுத்துக்கோங்க, மிளகு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்க்கான இன்க்ரீடியன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் மெத்தட்க்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் 1/2 கப்பு ரைஸ் ஃப்ளார் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் ஃப்ளார் எந்த பவுலுக்கு வருதோ அதே பவுலில் நீங்கள் வந்து சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது இருக்கோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதிலே வந்து பச்சை மிளகாவை நம்ம இந்த மாதிரி குட்டியாக போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 2 போதும் ஃப்ரெண்ட்ஸ். அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் தேவையான மசாலாஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கிராம்பு பொடி, இதெல்லாமே தேவை. தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் செகண்ட் மெத்தட்க்கான இன்க்ரீடியன்ட். நம்ம இதோட வந்து வார்ம் வாட்டரையும் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ நம்ம அதை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி கறி லீவ்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மள்கிட்ட இல்லை, இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் செகண்ட் மெத்தட்க்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி செய்யறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு 3-4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ இது கூடவே வந்து நம்ம தாளிக்க வச்சுருந்தது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலேயே நம்ம வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மட்டனில் பார்த்திங்கன்னா விட்டமின் B6, B12, ஃபாஸ்பரஸ், அயன், காப்பர், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 2 விசில் வந்துருச்சு. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நல்லா அது கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மறந்தாச்சு. ஸோ இது கூடவே நம்ம தேங்காய் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் மெத்தட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ரைஸ் ஃப்ளாரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்க எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ ரைஸ் ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 78% ஸ்டார்ச்சும் 7% ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப புதுவிதமான டிஷ். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணி. ஸோ இது கூடவே வந்து நம்ம மட்டனோட குழம்பு ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூடவே வந்து நம்ம வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா கெட்டியாக ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பால் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய பால்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மெதுவாக போடுங்க. அதிலிருந்து நம்ம குழம்புல இருந்த மட்டன் எல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பால்ஸ்லாம் வேகட்டும். பால்ஸ் உடஞ்சிடக்கூடாது, அதனால தான் மட்டனை தனியாக எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, அதுலேயே நம்மளுடைய மட்டனையும் அப்படியே நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய மட்டன் ரைஸ் ஃப்ளார் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இட்ஸ் எ நியூ டிஷ், எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.